हाय फ्रेंड्स वनकम एंड वेलकम टू एंग वीट समयल नम्मे इनिक्कु इंद वीडियोल कट्टी तैर वीटलये एप्पडी वंदु नम्म प्रिपेयर पण्णलाम अप्पडिंगर टिप्स पार्क्क पोरोम कूडवे इंद वेयिल कालत्तुल नम्मक्कु वंदु तैर सीक्रम पुलिच्चिडुम इल्लैया सो अंद मारि तैर पुलिक्काम इरुक्किरदुक्कुरिय टिप्सुम नम्म कवर पण्णिरुक्कोम वांग वीडियोक्कुल्ल पोलाम வீடியோல கடையில கிடைக்கிற மாதிரி கட்டி தயிர் எப்படி வீட்ல செய்யலாம்ங்கறதையும் இந்த வெயில் காலத்துல தயிர் எப்படி புளிக்காம வச்சிருக்கிறது பத்தி டிப்ஸ் தான் சொல்ல போறோம். இந்த தயிர் வந்து இயற்கையவே ஒரு பர்மனன்ட் ஆகுற பொருள்னால அதுல நிறைய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் இருக்கும். அது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும். அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அதுல நிறைய கால்சியம் சத்து இருக்கு. அதனால இந்த வெயில் காலத்துல வந்து நீங்க தயிரை எந்த ரூபத்திலயாவது நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி கடையில கிடைக்கிற கட்டி தயிர் கப்ல கிடைக்கிற அந்த கட்டி தயிர் மாதிரி செய்யணும்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் கிரீம் தான் நமக்கு தேவையா இருக்கும். அத வந்து நீங்க முத கட் பண்ணி அந்த இதல பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சணும். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் இந்த பாத்திரத்துல ஊத்தி இருக்கோம். அது அடுப்புல வச்சிட்டு நீங்க ஆற உலாம அத இந்த விஸ்காலையோ அல்லது கரண்டியாலோ நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இறக்கி இப்படி இறக்கி வச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. இப்போ பால் நல்லா ஆறிருச்சு. நம்ம விட்டு பார்க்கணும். ஒரு இந்த கை பொறுக்குற சூடு இருந்த உடனே நம்ம உர ஊத்தலாம். இப்போ பாத்திரத்துல ஒரு கண்ணாடி பாத்திரத்திலே ஒரு பீங்கா பாத்திரத்திலே ஊத்தி இருக்கேன். இதுக்கு வந்து நீங்க உர ஊத்துறதுக்கு நல்ல கெட்டியான தயிர் தான் இருக்கணும். அதாவது நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே ஊத்த கூடாது. அதே மாதிரி இந்த இந்த இப்படி கட்டியா இருக்கறதுலயும் என்ன செய்யணும், இந்த விஸ்க வச்சு என்ன செய்யணும், இத வந்து நல்லா அதை டைலூட் ஆக்கிக்கணும் நீங்க. அப்பதான் நம்ம உர ஊத்துறதுல அது ஈவனா உங்களுக்கு பரவும். அதுல அப்படி ஆகுன பரவு நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்து இதல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இத வச்சு நல்லா எல்லா இடத்துலயும் கலக்கற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்படி மூடி வச்சுக்கோங்க. ஊத்தத்துல கெட்டியான தயிர் கிடைக்கணும்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, முத வந்து கெட்டியான டிப்ஸ் நம்பர் 1 வந்து நம்ம கெட்டியான பால் வாங்கணும். முத ரெண்டாவது டிப்ஸ் வந்து நீங்க காய்ச்சும் போது ஆட விட கூடாது. மூணாவது டிப்ஸ் வந்து நீங்க அத நல்ல ஆற வைக்கணும். கை பொறுக்குற சூட்ல தான் நீங்க உர ஊத்தணும். நானாவது டிப்ஸ் வந்து நீங்க கெட்டி தயிரா இருக்கணும். அத நல்ல டைலூட் பண்ணிட்டு அதுல அந்த பால்ல ஊத்தணும். அஞ்சாவது டிப்ஸ் வந்து அத நல்ல கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு நீங்க அத மூடி வச்சீங்கனா உங்களுக்கு ஒரு 6 7 மணி நேரத்துல பாத்தீங்கனா நல்ல கெட்டியான தயிர் கிடைக்கும். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து உர ஊத்துறதுக்கு மோர் இல்ல. மோர் இல்லாம இருக்கதுல அத எப்படி நம்ம உர எடுக்கிறதுக்கு உள்ள டிப்ஸ் தான் இப்ப சொல்ல போறோம். அதாவது நீங்க பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சின பிறகு இப்படி இந்த காம்போட கூடிய மிளகாய் வந்து இதல இப்படி போட்டு வைக்கணும். அல்லது நீங்க இப்படி பச்சை மிளகாய் அத எல்லாத்தையும் இப்படி போடலாம். அது உங்ககிட்ட இல்லேனா ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி ஒரு ரெண்டு டிராப்ஸ் மட்டும் ஊத்தி நீங்க வச்சிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கட்டி தயிர் கிடைக்கும். பர அத பண்ணிக்கலாம். உர ஊத்துன தயிர் எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க பாருங்க ரெண்டுமே நல்லா உறைஞ்சிருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம மேலே எவ்வளவு கட்டியா திக்கா இருக்குன்னு பாருங்க. நம்ம கடையில வாங்குற தயிர் மாதிரியே இருக்கு. பாருங்க எவ்வளவு கட்டியா எப்படி இருக்குன்னு பாருங்க.
கட்டி தயிர் வந்து இந்த வெயில் காலமா இருக்கிறதுனால சீக்கிரமே புளிச்சிடும். அப்படி புளிக்காம இருக்கிறதுனா நம்ம ஊத்துற பாத்திரம் தான் அது மெயின் காரணமா இருக்கும். அதாவது நம்ம தயிர் உர ஊத்துறதுக்கு இப்படி கண்ணாடி பாத்திரமோ அல்லது இந்த மண் பாத்திரத்திலையும் நீங்க பாலை ஊத்திட்டு நீங்க உர ஊத்துனீங்கன்னா அந்த தயிர் கட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு புளிக்காமே இருக்கும். தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் தான் இது. அதாவது இந்த இந்த பாத்திரத்தில் ஊற்றின தயிரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு அப்படி குளிர்ச்சி பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த தயிர் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த தயிர் உர ஊற்றின தயிரில் ஒரு தேங்காய் சில்லு, அதாவது அதுக்கு பின்னாடி உள்ளதை தான் இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக இப்படி போட்டு போட்டுட்டு அந்த தயிரில் போட்டுட்டு நீங்கள் இதை கிண்டி வச்சுட்டிங்கன்னா அதனோட இனிப்பு வந்து இனிப்புத்தன்மை வந்து தேங்காவோட இனிப்புத்தன்மை வந்து அந்த புளிப்பை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டாது. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த தயிரில் உர ஊற்றின தயிரில் நீங்கள் இந்த இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு இப்படி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதை போட்டு இப்படி கலக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த இஞ்சி ஸ்மெல்லோட உங்களுக்கு அந்த தயிர் இருக்கும். இஞ்சி வாசம் பிடிக்கிறவங்களுக்கு அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும், புளிக்காமையும் இருக்கும் தயிர். இந்த கட்டி தயிர் எப்படி செய்கிறது வீட்டிலையே, அதே மாதிரி தயிர் புளிக்காமல் இந்த வெயில் காலத்தில் இருக்கிறதுக்குள்ள டிப்ஸ் தான் இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்களும் பார்த்துட்டு அதுக்கு அதனோட இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.